السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய அற்புதமான படைப்பினங்கள். அவன் இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கின்ற படைப்புகளை பார்த்தாலே அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீனை மிக இலகுவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, அலம் தர அன்னல்லாஹ், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹூ மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த். இந்த வானம், இந்த பூமியில் இருக்கின்ற எல்லாம் அல்லாஹ்வை சஜதா செய்து கொண்டிருக்கிறது. வஷ்ஷம்ஸ், சூரியன், வல் கமர், நட்சத்திரம், வன்னுஜூம், சூரியன், சந்திரன், வன்னுஜூம், நட்சத்திரங்கள், வல் ஜிபால், மலைகள், வஷஜர், மரங்கள், ஒத்தவாப், மிருகங்கள், இவைகளெல்லாம் அல்லாஹுவை சஜிதா செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவை சஜிதா செய்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பினங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ஈமான் கூட வேண்டும். அல்லாஹு தாலா சூரா பனி இஸ்ராயில் எப்படி சொல்கிறான், துஸ்ஸபிஹு லஹுஸ் ஸமாவாத்து ஸபஉ வல் அர்து வமன் ஃபீஹின் வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸ்ஸபிஹு பிஹம்தி. இந்த ஏழு வானம், ஏழு பூமி, இவைகளுக்கு உள்ளே இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும், இந்த வானம், பூமி, இவைகளுக்குள்ளே எதெல்லாம் இருக்கிறதோ இவைகளெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹவும், நீங்கள் அதனுடைய தஸ்பீஹை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் இந்த மரங்கள், இந்த இயற்கை அல்லாஹுக்கு எப்படி கட்டுப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹு தாலா சொல்கின்றான், வைந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் சாவி, திறவுகோள் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். மா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அதாவது மரத்திலிருந்து ஒரு இலை, காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அறிவின்படி, அல்லாஹ் நாடியே அன்றி அது விழாது. எனவே அப்படி இந்த உலகம் கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறது. வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த் தவ்அன் வகர்ஹா, அதாவது இந்த வானம், பூமி, இவைகளுக்கு இடையே இருக்கின்ற அனைத்துமே அல்லாஹுவை ஏதோ ஒரு அடிப்படையிலே ஏற்றிருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த படைப்பினங்களை எதற்காக படைத்திருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃதிலாஃபில் லைலி வன்னஹார் லாயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த வானம், இந்த பூமி, இவைகளை அல்லாஹ் படைத்து வைத்திருப்பதிலே, இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்து வைத்திருப்பதிலே, இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதிலே அல்லாஹு தாலா புத்திசாலிகளுக்கு படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த புத்திசாலிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம், அல்லாஹ்வை அவர்கள் நின்ற நிலையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள், அமர்ந்த நிலையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே படுத்திருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம், பூமி, இங்கு படைக்கப்பட்டிருக்கிற படைப்பினங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் அல்லாஹ்வை பற்றி விளங்கிக் கொள்வார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள், ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அதாபன்னார். அவர்கள் இந்த வானம், இந்த பூமி, இவைகளையெல்லாம் பார்த்து அல்லாஹுடைய சிந்தனையின் நிமித்தம் அவர்கள் கேட்கின்ற பிரார்த்தனை ஒன்றே ஒன்றுதான், ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, மஹலக் தஹாதா பாத்திலா, இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை, எனவே சுபஹானக், நீ தூய்மையானவன், எங்களை நரகத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இயற்கை, இந்த உலகம், இந்த படைப்பினங்கள், இவைகளை பார்த்து அல்லாஹுவை புரிந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே அல்லாஹ்விடம் நாங்கள் இந்த உலகத்தை பார்த்து, இந்த அனைத்து படைப்பினங்களையும் பார்த்து அல்லாஹுவை விளங்கி அல்லாஹ்விடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.